Hello viewers, welcome to my mommy's cooking channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல தக்காளி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண அப்புறமா 4 தக்காளி அதுல போட்டுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி எல்லாம் நல்லா பாயில் பண்ண வைக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும்போது அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது பாயில் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இப்போ போடுறோம். நல்லா தக்காளி எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா பாயில் ஆகணும். உங்களுக்கே தெரியும் அது பார்க்கும்போது நல்லா பாயில் ஆயிடுச்சா என்னன்னு. நல்லா பாயில் ஆன உடனே நம்ம இப்படி கரண்டியை வச்சு நம்ம இப்படி அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அது பாயில் ஆயிருக்குன்னு. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தட்டில் எடுத்து வச்ச தக்காளியை தோல் உரிச்சிக்கணும். தோல் உரிச்சதுக்கப்புறம் அந்த பாயில் பண்ண தண்ணியை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அந்த தண்ணியில் தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுறணும். கரைச்சி விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள், சீரக மிளகு தூள் ரெண்டுத்தையும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள், அது போட்டிருக்கோம். ஒரு டீஸ்பூன் ரசப்பொடி, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பாயில் பண்ண பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் கடுகு, மூணுலேருந்து 4 பல் வரைக்கும் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, இது மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே கலந்து வச்சிருக்க தக்காளி புளி தண்ணியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூடான தக்காளி ரசம் ரெடி. இப்போ நம்ம தக்காளி ரசத்தோட பெனிஃபிட், அதாவது அதோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் வந்து உங்களோட செரிமானத்திற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களும் கண்டினியூஸாக ரசம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு க்யூர் ஆக முடியும். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்திற்கு 2-3 முறை தக்காளி ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை மம்மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.